என்ன டிம்பு, சாப்பிட்ட மயக்கமா? இது சாப்பிட்டு வந்து பெல் அடிச்சதும் தூங்குறேன். சரி சரி சரி. ஏ பூமாரி, சொல்லவே இல்லை. நானும் எடுத்துட்டேன். பட்டர்ஃப்ளை மாதிரி. பட்டர்ஃப்ளை மாதிரியா? நானே அம்மாட்ட கேட்டிருக்கேன் என்ன ட்ரெஸ் எடுத்து தருவாங்களோ தெரியல. நீ எத்தனை செட் எடுத்திருக்கேன்? ரெண்டு செட் எடுத்திருக்கேன். சாரி ஒன்று, கிராண்டா பார்ட்டிக்கு போடுற மாதிரி ஒரு ட்ரெஸ் ஒன்று, கவுன் மாதிரி. ஓ சூப்பர், நான் ஒன்று தான் எடுத்தேன், பேண்ட் சட்டை. ஏ நானும் ஒன்று தான் எடுத்தேன், அடிச்சுக்கோ. ஆமாம், ரெண்டு சோழ தேச மன்னர்கள் அடிச்சுக்கிறாங்க. ஆமாம் மீனா, நீ எடுத்துட்டியா? ம், எடுத்துட்டேன். ஆனால் நான் தீபாவளி முடிஞ்சு காலேஜுக்கு போட்டு வரல, அப்போ பாருங்க என்ன ட்ரெஸ்ன்னு எனக்கே சொல்ல தெரியல. ம், சரி சரி. ஏ சின்ன பொண்ணு, பட்டாசுலாம் வாங்கிட்டியா? இல்லை, தீபாவளிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அம்மா வாங்கிட்டு வருவாங்க. நீ வாங்கிட்டியா? அண்ணா வாங்கிட்டு வரேன்னு சொன்னான். இல்லை டிம்பு, நீ தீபாவளிக்கு பட்டாசுலாம் வாங்கிட்டியா? ம், நானும் ஆரம்பிக்கும் சிவகாசிலேருந்து ஆர்டர் போட்டிருக்கோம். ஏண்டா ரெண்டு மணி நேரம் வெடிக்கிறதுக்கு எதுக்கிட்டா சிவகாசிலேருந்து ஆர்டர் போட்டீங்க? ரெண்டு மணி நேரம் வெடிச்சல தரமா வெடிக்கும்ல. பாத்தி அடியோனே. ஆமா, நீ பட்டாசுலாம் வெடிப்பியோ? ஆஹா, ரெண்டு கம்பி மத்தப்பு சுத்திட்டு ரெண்டு புஷ் பானை எடுத்துட்டு போயிடுவேன். அவ்வளவுதானா? இந்த ஆட்ட பாம்பு சரவெடி இதெல்லாம் வெடிக்க மாட்டியோ? எங்க அம்மா கூட அடி ரெண்டு புஷ்பானம் தான் எதை சொல்லுவாங்க, பட்டாசுலாம் வாங்கி தர மாட்டாங்க. நீ மீனா? ஏ நான்லாம் நிறைய பட்டாசு வாங்கி வச்சிருக்கேன். ஆட்டோ பாம்பு, சங்கு சக்கரம், புஷ்பானம் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். வெடியும் வாங்கி வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஊசி பத்தாப்பமாக வாங்கி வச்சிருக்கேன். சின்ன சின்ன நைட் வெடியும் வச்சிருக்கேன். நல்ல பெரிய பெரிய வெடியும் வச்சிருக்கேன். எல்லாத்தையுமே வெடிப்பியா? ஏ நாங்களாம் கையிலேயே பிடிச்சி கொளுத்தி போடும் தெரியுமா? நீ அதெல்லாம் சேஃப்டி கிடையாது தெரியுமா? ஓ, இது வரைக்கும் இத்தனை வருஷமா அடிச்சிருக்கேன், நல்லா தானே வெயிட் இருக்கு. எப்போ எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியல. சரி, இந்த வாட்டி உனக்காக காண்டி பார்த்து அடிக்கிறேன். ஏ, உங்கள் வீட்டில் தீபாவளிக்கு பலகாரம்லாம் சொல்லுவாங்களாடி? எங்கள் வீட்டில் நோம்பு இல்லை பார்த்துக்க, அமாவாசை மட்டும்தான். அதனால பலகாரம்லாம் சொல்ல மாட்டாங்க. அமாவாசைக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்வாங்க. எங்கள் வீட்டில் நோம்பு உண்டுடி, முறுக்கு அகரசிலாம் செய்வாங்க. ஆணையில் வைக்கிறதுக்கு மட்டும் அந்த டைமுக்கு அகரசம் செஞ்சு வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் முறுக்கு சொல்லுவாங்க. இது பாரு, முறுக்குலாம் சுட்டா கொண்டு வரணும். என்ன? ம், கண்டிப்பாக. பூமாரி எனக்கு கொண்டு வந்து தருவியா? அட, நீ வேற ஓரமாக போல. இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம், ஒட்டு கேட்டுருக்கியா? ஏதாச்சும் காதில் விழுந்தது, அதான் கேட்டேன். கொண்டு வரேன். ஏன் டீ சும்மா அவட்ட வம்புழுத்துட்ருக்கேன்? எப்படி பேசுறதுன்னு தெரியலையே. எதுக்காக மேம் கூப்பிட்டாங்க தெரியலையே. கூட்டிட்டு வர சொன்னாங்க, நான் வந்து கூப்பிட்டேன். ஓ, எப்படி பேச்ச ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம இருந்தேன், அவளை ஆரம்பிச்சிட்டான். உங்க பேரு பூமாரியா? மேம் பூமாரியான்னு கூப்பிட்டாங்க. நான் தானே வந்திருக்கேன், அப்ப நான் தான் பூமாரி. நல்லா காமெடி பண்றீங்க. எங்கள் அண்ணன் இங்கே தான் தேர்ட் இயர் மெக்கானிக்கல் படிக்கிறான். ஓ, ஆனால் நான் கேட்கவே இல்லையே. நான் சொன்னேன் அவ்வளோதான். ம், பயமுறுத்துற அதானே? புரிஞ்சா? சரி சரி, போ நீ மேம் பாரு, நான் கிளாஸ் போகிறேன். ஒருவேளை அந்த லெட்டர் எழுதுகிற பையன் இவனாக இருப்பானோ? பூமாரிக்கு லெட்டர் எழுத பையன் யாரா இருப்பான்? இந்த கேள்வி எனக்குள்ள மட்டும் இல்லை, உங்க எல்லாருக்குள்ளவும் இருக்கு. யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு யாருன்னு தோணுதுன்ட்டு. ஆமா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.